ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எபிடெக் ஐடியாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஃபிஷிங்னா என்ன அண்ட் அதோட டைப்ஸ், அதாவது டைப்ஸ் ஆஃப் ஃபிஷிங், இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிஷிங் அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து ஒரு டைப் ஆஃப் சைபர் க்ரைம், இல்லைன்னா டைப் ஆஃப் ஒரு சைபர் அட்டாக். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சைபர் கிரிமினல்ஸ் ஆர் அட்டாக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இமெயில் மூலியமாகவோ இல்லை வெப்சைட் மூலியமாக ஒரு லிங்க் ஏதோ ஒன்று கிளிக் அனுப்பி விட்டுட்டு அதை வந்து நம்மளை கிளிக் பண்ண சொல்லி அது மூலியமாக நம்மளோட சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஸ்டீல் பண்ணிக்குவாங்க, எடுத்துருவாங்க. ஸோ அப்படி எந்த மாதிரி சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, என்ன மாதிரி எடுப்பாங்க அப்படின்னா, நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸு, லாகின் க்ரெடென்ஷியல்ஸு, இந்த மாதிரி கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நம்பர்ஸு, ஸோ இது எல்லாமே வந்து அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ எடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளோட இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு போயிடும். இது மூலியமாக அவங்க அமௌண்ட் எடுக்கிறதோ இல்லை வேறு என்ன அவங்களுக்கு என்னென்ன கிடைக்குதோ அதை எல்லாமே அவங்க வந்து எடுத்துருவாங்க. ஸோ வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரிஜினல் வெப்சைட்ஸ் மாதிரியே இருக்கிற ஒரு ஃபிஷிங் வெப்சைட்டை நமக்கு சென்ட் பண்ணி அது மூலியமாக அவங்க வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஒரு வெப்சைட் வந்து ஃபிஷிங் ஆயிருக்கா இல்லை நார்மல் வெப்சைட்டா அப்படிங்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது மேலே வந்து நமக்கு வந்து HTTPS அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த எஸ் கொடுத்துருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு சேஃபரான செக்யூர்டு வந்து செக்யூர்டான வெப்சைட் அப்படிங்கிறது மீனிங். அதுவே அங்கே எஸ் கொடுக்காமல் ஒரு பூட்டு சிம்பிள் வந்து ஓப்பன் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு நாட் செக்யூர்டு வெப்சைட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். மோஸ்ட்லி ஃபிஷிங் ஆயிருக்க வெப்சைட் வந்து அந்த HTTP அப்படிங்கிற வெறும் இது மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எப்படி ஃபிஷிங் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு வெப்சைட் லிங்க்கை வந்து நமக்கு அனுப்பி விடுவாங்க. அந்த லிங்க்கை வந்து நம்ம வந்து ஒரு நம்பரக்கூடிய ஒரு லிங்காக இருக்கும், ஏதாவது ஒரு பேங்க்லேருந்து வந்த மாதிரியோ இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது ஆன்லைன் ரீட்டைலர்லேருந்து வந்த மாதிரியோ, ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு லிங்க்கை வந்து நமக்கு அனுப்பியிருப்பாங்க. நம்மளும் நம்பிட்டு ஸோ பேங்க்லேருந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு நம்பி நம்ம அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம அதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே, நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸு, நம்மளோட மணி கார்டு டீட்டெயில்ஸ், இது எல்லாமே அவங்க வந்து ஈஸியாக வந்து எடுத்துருவாங்க. இதுதான் ஃபிஷிங். நெக்ஸ்ட்டு நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃபிஷிங்கை பற்றி பார்க்கலாம். நிறையா காமனாக நிறையா டைப்ஸ் ஆஃப் ஃபிஷிங் இருக்குது. அதில் நம்ம காமனாக யூஸ் பண்ணுற ஃபிஷிங்ஸ் மட்டும் நம்ம என்னென்னு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இமெயில் ஃபிஷிங். இமெயில் ஃபிஷிங் அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு இமெயிலுக்கு, நம்ம இமெயிலுக்கு ஏதாவது ஒரு லிங்க்கை வந்து நமக்கு வந்து சென்ட் பண்ணி விடுவாங்க. அது வந்து நம்ம நம்புகிற பிளாட்ஃபார்மாக, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மாக இருக்கலாம், இல்லை ஆன்லைன் ரீட்டெய்லர், இல்லை பேங்க்கு. ஸோ நம்ம ஏதாவது ஒரு நம்பி இருப்போம்ல, இது இதிலிருந்து கரெக்டாக தான் வரும் அப்படிங்கிற ஒரு லெஜிஸ்டிமேட் சோர்ஸ்லேருந்து நமக்கு வந்து அந்த லிங்க்கை வந்து சென்ட் பண்ணுவாங்க. நம்மளும் அதை நம்பிட்டு அந்த வெப்சைட் வந்து ஒரிஜினலாக தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிட்டு அந்த ஃபேக்ஸ் வெப்சைட்டை நம்ம கிளிக் பண்ணி அந்த லிங்க்குக்குள்ளே போவோம். ஸோ நிறையா இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆன்லைன் ரீட்டெய்லர் அந்த மாதிரி வெப்சைட்ஸில் வந்து நிறையா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட்ஸ் இந்த மாதிரி வெப்சைட்ஸ் இருக்குன்னு பாருங்க இருக்குன்னா அதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த லிங்க்கை நமக்கு அனுப்பி விடுவாங்க. நம்ம அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போவோம். உள்ளே போனோடனே நமக்கு எல்லாமே அதே மாதிரி, இப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட் வெப்சைட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நமக்கு எல்லா வியூவுமே அதே மாதிரியே இருக்கும். மேலே என்னென்ன நம்ம சர்ச் பண்ணுறது, நம்ம என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ அதெல்லாம் நமக்கு காட்டும், எல்லாமே இருக்கும், என்னென்ன ஐட்டம் வாங்கணுமோ எல்லாமே அதில் காட்டியிருப்பாங்க. அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருக்கும் ஆனால் ஃபேக். ஸோ ஏன்னா ஃபிஷிங் ஆகிருக்க வெப்சைட்டு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இந்த ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போயிட்டு நம்ம அதில் கார்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஆப்ஷன் இருக்கும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்லைனில் நம்ம பே பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கார்டை வந்து ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருப்போம். அப்போ என்ன பண்ணுவோம், அந்த கார்டை வந்து சேவ் பண்ணுறதுக்கு இல்லை புதுசாக வந்து சேவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி காட்டும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கார்டு நம்மளோட டெபிட் கார்டை அந்த நம்பர் எடுத்து நம்ம அதில் சேவ் பண்ணி நம்ம சிவிவி நம்பரு எல்லா நம்பரையும் அதில் போட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுருப்போம். அப்படி சேவ் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம், அந்த ஃபிஷிங்கான வெப்சைட்டில் நம்ம போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அந்த டீட்டெயில் எல்லாமே எங்கே ஸ்டோர் ஆகும், ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஃபிஷிங் அந்த சைபர் கிரிமினலுக்கு வந்து எல்லாமே சேவ் ஆயிரும். அவங்க வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுக்கிற மாதிரி ஆயிரும். சில வெப்சைட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில இந்த மாதிரி ஃபிஷிங்கான வெப்சைட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த நம்ம கார்டு டீட்டெயில்ஸ் போடணும் அப்படிங்கிறதுக்காக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேபால் அந்த வெப்சைட் இருக்குன்னு வைங்களேன், இதில் வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட
கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து தரலை. ஸோ இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ அதனால் இதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உங்களோட டீட்டெயில்ஸ், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து இதில் போட்டுவீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ நம்மளும் வந்து ஒரு ஓகே, இது வந்து ஒரு நல்ல வெப்சைட்டு, இதில் வந்து நம்ம நம்பிட்டு இருக்கோம் அந்த வெப்சைட்டில் ஓகே அப்படிங்கிற மாதிரி. அப்போ அதிலிருந்து இந்த மாதிரி ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகி நமக்கு சொல்லுது அப்படின்னா நம்ம ஓ அப்படியா நிஜமாகவே அப்படி தான் நாட்டிருக்கு அப்படின்னு நினச்சி நம்ம என்ன பண்ணுவோம், அதே மாதிரி நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருவோம். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி நிறையா வந்து பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறாங்க இமெயில் மூலிமா பண்ணுறத நம்ம இமெயில் ஃபிஷிங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், ஸ்மிஷிங். ஸோ இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஃபிஷிங் தான். இதில் சைபர் அட்டாக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு மொபைலுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜஸ் மாதிரி இல்லை எஸ்எம்எஸ் மாதிரி நமக்கு வந்து ஒரு லிங்க்கை வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதுவும் வந்து எந்த இதிலேருந்து வர்ற மாதிரி அப்படின்னா, பேங்க்கு இல்லை நாங்கள் டெலிவரி சர்வீஸ்லேருந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி மெயில் மெசேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து லிங்க்கை வந்து அனுப்பி விடுவாங்க, இல்லை மெசேஜே போட்டு அனுப்புவாங்க. ஸோ இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டெலிவரி சர்வீஸ் வந்து ஓகே ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிங்க்கை போட்டு விடுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், லிங்க்கை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க ஈஸியாக நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்துருவாங்க. எஸ்எம்எஸ் ஆர் டெக்ஸ்ட் மெசேஜஸ் மூலிமா நடக்கக்கூடிய ஃபிஷிங்க்கு பேர் ஸ்மிஷிங். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், விஷிங். விஷிங் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஃபிஷிங் தான். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க கிரிமினல் அட்டாக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கால் பண்ணுவாங்க, அதாவது வாய்ஸ் கால் மூலிமா அவங்கக்கிட்டேருந்து இன்ஃபர்மேஷன்ஸை எடுக்கிறது. நிறையா பேர்த்துக்கு நீங்களே நிறையா பேர் கூட இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்திருக்கலாம். நாங்கள் வந்து பேங்க்லேருந்து கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிட்டு உங்களோட டெபிட் கார்டு வந்து டேட் வந்து எக்ஸ்பிரி டேட்டாக முடிஞ்சிருச்சு, ஸோ அதனால் நீங்கள் வந்து வேறு டெபிட் கார்டு வாங்கணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, பாஸ்வேர்டு இதெல்லாமே வந்து எங்களுக்கு சொல்லுங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து புது ஏடிஎம் கார்டு வந்து வரும் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி நம்மக்கிட்டேருந்தே கேட்டு நம்மக்கிட்டே இருந்து இன்ஃபர்மேஷன், அவங்களோட பர்சனல் நம்மளோட இன்ஃபர்மேஷனை நம்மளே கொடுக்குற மாதிரி கேட்டு நாங்கள் பேங்க்லேருந்து கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட வந்து இன்ஃபர்மேஷனை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஃபிஷிங். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஒன், ஸ்பியர் ஃபிஷிங். ஸ்பியர் ஃபிஷிங் அப்படிங்கிறது ஒரு டார்கெட்டட் டைப் ஆஃப் ஃபிஷிங் அட்டாக். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஸ்பெசிஃபிக் இண்டிவிஜுவல் இல்லை அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன் மேலே டைரெக்டாக வந்து டார்கெட் பண்ணி அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த அட்டாக்கு சைபர் அட்டாக்கர்ஸ் அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை இந்த மாதிரி சோஷியல் இன்ஜினியரிங் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மெசேஜஸ் மூலியமாகவோ இல்லை இமெயில்ஸ் மூலியமாகவோ அவங்களோட இன்ஃபர்மேஷன், பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்துப்பாங்க. ஸோ அதுதான் ஸ்பியர் ஃபிஷிங். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன், க்ளோன் ஃபிஷிங். க்ளோன் ஃபிஷிங் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஃபேக்கான ஒரு காப்பி ஒரு மெயிலை வந்து அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறது. அதாவது ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸாக ஒரு மெயில் வந்து அவங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்குமா, ஸோ அதில் வந்து ஒரு மேஜராக ஒரு மைனர் சேஞ்சஸ், மேஜராக இல்லாமல் ஒரு மைனர் சேஞ்சஸை மட்டும் அவங்க வந்து மாற்றுவாங்க. என்ன மாதிரி அப்படின்னா, அந்த சென்டர் அட்ரஸ்ஸு, சப்ஜெக்ட் லைனு, ஸோ இதெல்லாம் மட்டும் ஒரு மைனர் சேஞ்சஸை பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து மறுபடியும் அதை வந்து சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. சென்ட் பண்ணிட்டு இது மாதிரி சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸை அவங்கக்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுதான் க்ளோன் ஃபிஷிங். இந்த வீடியோவில் ஃபிஷிங்னா என்ன அண்ட் அதோடய டைப்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.